சாயிரா. என் அன்பு செல்லமே, நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எந்த ஒரு ஆசையும் உன் மனதில் இல்லை. இதற்கு முன்பு இருந்தது, ஆனால் இப்பொழுது எந்த ஆசையும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் உன்னால் செய்ய முடியாமல் மற்றவர்கள் செய்து கொடுத்து கொண்டிருப்பதை வாங்கி அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்படி வாழும் பொழுது உனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது தங்கமே. எனக்கு உன் வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக தெரியும். நீ பிறக்கிறதுலேருந்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறதுலேருந்து இனி வாழப்போகும் வாழ்க்கை முழுவதும் நான் அறிந்தது, நான் உன் தலையில் எழுதியது. நீ என்னை உன் இஷ்ட தெய்வமாக நினைக்கிறாய். உன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டுமோ அதை என்னிடம் சொல்லியிருக்கிறாய். நான் இப்படித்தான் சாயி வாழ ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கையில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது, இதை சரி செய்யுங்கள் சாயி. இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலான எல்லா விஷயங்களையும் என்னிடம் நீ பகிர்ந்திருக்கிறாய். சரிதானே நான் சொல்வது தங்கமே? இதற்கு முன்போ இல்லை இப்பொழுதோ நீ உன்னால் வாழாமல் மற்றவர்கள் வருமானத்திலும் மற்றவர்கள் உழைப்பினாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். சரிதானே நான் சொல்வது? இப்படி வாழும் பொழுது உன் மனமோ மிகவும் வேதனை அடைகிறது. என்னுடைய அழகான உறவே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தில் மிகப்பெரிய பாரத்தில் இருக்கிறாய். இந்த பாரத்திலிருந்து எப்பொழுது நான் மீண்டு வருவேன் என்று ஒவ்வொரு முறையுமே என்னை பார்க்கும் பொழுது எல்லாம் கேட்கிறாய். நிச்சயமாக நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன். இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் பார், இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலிருந்து சீக்கிரமாக நீ வெளியே வருவாய். உன்னுடைய காலில் உன்னுடைய சுயமான ஒரு வருமானத்துடன் உன்னுடைய உழைப்பினால் உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னுக்கு வரும். இதற்கு முன்பு பல இடங்களில் பலவிதமான வேலைகளை செய்து எதுவுமே பிடிக்காமல் எந்த ஒரு இடத்திலும் உனக்கு மரியாதை இல்லாமல் உன்னை அனைவருமே அலட்சியப்படுத்தி உன்னுடைய முகத்திற்கு நேராகவே பலவிதமான கேலி கிண்டல்களை செய்து அந்த இடத்திலிருந்து உன்னை அனுப்பி வைத்தார்கள். இதையெல்லாம் பார்த்த பிறகு எங்கும் செல்லக்கூடாது, நம் வாழ்க்கையில் நம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு இடத்திற்கு வந்துவிட்டாய். என்னுடைய தங்கமே, இதற்கு பிறகு நீ பயப்படக்கூடாது. உனக்கு திறமை இருக்கிறது. உனக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கிறது. எல்லாம் உனக்கு தெரியும். காலப்போக்கில் அனைத்துமே உனக்கு தெரியும். நீ ஒன்றும் எந்த பிரச்சனையும் பார்க்காமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை. எல்லா கவலைகள் எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கடந்துதான் இப்பொழுது நமக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். தங்கமே, நீ இப்பொழுது நினைக்கிறாய் பார், அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உன் மனதால் எதை நீ தூய்மையுடன் தூய்மையான மனதுடன் என்னிடம் கேட்கிறாயோ, என்னுடைய காலில் வந்து அந்த கோரிக்கையை போடுகிறாயோ, அது சீக்கிரமாகவே நிறைவேறும். சிலர் நினைக்கிறார்கள் எடுத்தவுடன் நடந்துவிட வேண்டும். இன்று நான் சொல்கிறேன் என்றால் அடுத்த நொடி அது நடந்துவிட வேண்டும் என்ற சிலருக்கு அப்படி நான் செய்கிறேன். சிலருக்கு அவர்களுடைய கர்ம வினையை பார்த்து அதற்கு தகுந்தது போல் ஒவ்வொரு காயையும் பார்த்து பார்த்து நகர்த்துகிறேன். புரிகிறதா? உன்னுடைய கர்ம வினை இந்த நொடியுடன் முடிந்துவிட்டது. இனி வரும் 10வது நிமிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் சுபமங்கள செய்தியையும் நல்ல விஷயங்களையும் நல்ல வேலைகளையும் உனக்கு தேவையான வருமானத்தையும் குடும்பத்தையும் செல்வங்களையும் இனி நீ கேட்கப் போகும் வாங்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் மங்களமாக மட்டுமே இருக்கும். இதற்கு பிறகு எந்த ஒரு கசப்பான செய்தியும் கசப்பான அனுபவமும் உன் வாழ்க்கையில் இருக்காது. இனி நீ ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சாதகமாக உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் கிடைக்கும். அதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நீ என்னை நம்புகிறாய், நான் உனக்காக செய்து தருகிறேன். நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய அப்பா. நான் அனைத்தையுமே சரியாகத்தான் செய்வேன். என்னுடைய குழந்தைக்கு நான் எதையும் தவறாக செய்ய மாட்டேன். நீ என்னுடைய குழந்தை. உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பது மட்டுமே இந்த சாயுடைய முழு நேர வேலை. இதற்கு பிறகு பார், எல்லாம் உனக்கு சுமூகமாக நடக்கும். நீயே என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டு நீங்கள் சொன்னது நடந்துவிட்டது என்று என்னிடம் நீ கேட்பாய். சந்தோஷமாக இரு, இதற்கு பிறகு எதுவும் தவறாக நடக்காது. எக்காலமும் இந்த சாய் உனக்காக துணை நிற்பேன். ஜெய் சாய்ராம்.